அஸ்மத் குருப்யோ நமஹா. ஆண்டாளோட நாச்சியார் திருமொழி அஞ்சாம் திருமொழியில் ஆறாவது பாசுரம், எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும் இருடீகேசன் வலி செய்ய முத்தன்ன வெண்முறுவல் செய்ய வாயும் முலையும் அழகழிந்தேன் நான். கொத்தலர் காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை வர கூகிற்றியாகில் தலையல்லால் கைமாறிலேனே. அதாவது குயில் அந்த மரத்தில் உள்ள பொந்தில் உறங்குவதை கண்டாள். இங்கு இந்த மரத்தில் நீ கோயிலிலிருந்து அவனுக்கு காண வைத்து வரும்போது அவனே உன்னிடம் வரமாட்டானா? உன்னிடம் அன்பில்லாமல் உனக்கு மெய்யன் அல்லாதவனை முயன்று அழைத்து என்ன பயன் என குயில் நினைக்கிறதா அப்படின்னு நினைத்து கொண்டு மீண்டும் சொல்கிறாள் ஆண்டாள். கொத்தலர் காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளம் குயிலே. கொத்தலர் காவில், கொத்து கொத்தாக பூ மலர்ந்து நிற்கும் சோலையில், பூஞ்சோலையில் அழகிய அகன்ற இடத்திலே கண் தூங்கும் நித்திரை கொள்ளும் இளமை பொருந்திய குயிலே. எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும் இருடீகேசன், எல்லா திக்குகளிலும் தேவதைகளால் வணங்கப்பட்டு சோத்திரம் செய்யப்பட்டு இருக்கும் என்னுடைய சர்வேஸ்வரன் ரிஷிகேசனானவன், வலி செய்ய முத்தன்ன வெண்முறுவல் செய்ய வாயும் முலையும் அழகுழிந்தேன். அவன் அந்த ரிஷிகேசனானவன் வஞ்சனை செய்து விட்டான். அப்படி வஞ்சனை செய்ததனாலே நான் முத்துக்கள் போன்ற என்னுடைய வெளுப்பான பற்களையும் சிவந்த அதரத்தினையும் ஸ்தனங்களையும் அழகை இழந்து விட்டேன். அந்த உதட்டழகும் சரி, ஸ்தனங்கள் அழகும் சரி, என்னுடைய பொலிவு, என்னுடைய தேஜஸ் அதுவும் இழந்து விட்டேன். என் தத்துவனை வர கூகிற்றியாகில், என் தத்துவனைனா என் நாயகன், என் நாயகனை வரும்படி நீ கூவினியானால், கூப்பிட்டு அழைத்தாயானால் தலையல்லால் கைமாறிலேனே. தலை வணங்கி உனக்கு நான் தலை வணங்குவதை தவிர வேறு கைமாறு நான் செய்ய முடியாது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ தட் ஐ சிம்ப்ளி போ டவுன் மை ஹெட் டு யூ. அதுதான் தலை வணங்கி அப்படி இருப்பதை தவிர வேறு எனக்கு உனக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு எனக்கு அவன் மேலே அவ்வளோ பிரீத்தி, ஸோ அவனை கூப்பிடு அப்படிங்கிறார். உலகளந்த போதும் மற்றும் பல சமயங்களிலும் எல்லா திசைகளிலும் தேவதைகள் அவனை கண்டு பணிந்து பிரைஸ் பண்ணி புகழ்ந்து எப்போதும் எங்கும் நித்திய சூரிகள் நன்கு போற்றும்படி இருக்கிற அந்த பரமன் பகவான் இருடீகேசன் ரிஷிகேசன், அவன் எப்போதும் எங்கும் என் கண்ணை தன்னை காணாதபடி ஆக்கிவிட்டான். என் கண்ணை அவனை காண முடியாதபடி பண்ணிவிட்டான். ஆனால் என் மனத்துக்குள்ளே புகுந்து என்னை நெய்கிறான், என்னை வஞ்சிக்கிறான், என்னை ரொம்ப படுத்துகிறான், என்னுடைய ஆசையை மட்டும் அதிகப்படுத்தி ஆனால் எனக்கு அவனை அனுபவிக்க இடம் கொடாமல் வஞ்சனை செய்து வருவதால் அவனை பெறுவது நிச்சயம் உண்டு, அவனுடன் கூடுவது நிச்சயம் உண்டு என்று நினைத்து நம்பிக்கை கொண்டு என் உடல் அழகு பெற்றது, என் முகம் தெளிவு பெற்றது, என்னுடைய உதடு அழகு பெற்றது, என் முலைகள் ஒழுங்கு பெற்றது, இப்போது எல்லாம் ஒளி இழந்தன. காரை பூணும் கண்ணாடி காணும், தன் கையில் வளை குலுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியில் 3-10, 7-8 சொல்கிறார். அப்படி இருந்தபடி எனது பல்லும் வாயும் இருந்த இருப்பை நானே கண்ணாடியில் பார்த்துருக்கேனே, எவ்வளோ அழகாக இருக்கும்னு இப்போ எல்லாம் இழைத்து போய் அவனையே நினைத்து உருகி என்னிடத்தில் அவனுக்கு அன்பு இல்லையானால் அவன் ஏன் என் மனத்துக்குள்ளும் மற்ற அங்கங்களுக்கும் இந்த நிலை அவன் கொடுத்திருப்பான்? எனக்கு ஏன் அவன் அவ்வளவு அழகூட்ட வேண்டும்? அவன் வந்து என் மேல் பிரீத்தி இருக்கிறதுனால்தானே அவன் என் உள்ளத்தில் புகுந்திருக்கிறான்.
ஆகையால் அவன் எனது தத்துவனாவான், எனது நாயகனாவான். அவனை நீ வர சொல். அப்படி நீ வர சொன்னியானா எனக்கு உனக்கு மணித்தடம் இருக்குது, அகன்ற இடம் இருக்குது, படுத்து தூங்கிறதுக்கு அழகான பொந்து இருக்குது. உனக்கு நான் ஒரு வீடு கட்டித்தரணும், உனக்கு ஃப்ரெண்டு பிடிச்சி தரணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்க. ஆனால் நீ எனக்கு அவனை வர சொன்னியானா வச்சுக்கோ, நான் தலையால் வணங்காமல் என்னை நான் வேறு ஒரு கைமாறு செய்ய தலையை வணங்காமல் இருந்தால் வேறு எந்த கைமாறும் உனக்கு செய்ய முடியாது. நீ இளமை பொருந்திய குயில், அதனால் உனக்கு இளமையாக இருப்பவரின் நிலை உனக்கு தெரியும். அதனால் தலையல்லால் கைமாறிலேனே, உனக்கு அதை தவிர வேறு என்ன நான் செய்ய முடியும்? வணங்கத்தான் முடியும் அப்படின்னு ஆண்டாள் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறாள். இந்த பாசுரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். தலை குனிந்து பெறுகிறான், எம்பெருமான் சிரசாலே பிரதிகிரகிக்கிறான். தலை குனிந்து பெறுகிறான், அதாவது பாகவதால் பக்தர்கள் பரமைகாந்திகளின் செயல்களை தாஸ் சர்வா சிரசாதேவ பிரதிகிருண்ணாதி வை ஸ்வயம் அப்படின்னு எம்பெருமான் சிரசினாலே எடுத்துக்கொள்கிறானாம். அதுபோல இவள் தலை வணங்கி வேண்டுகிறாள். அடியேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.